ஃபாலோவர்ஸ் வியூவர்ஸ் டுடே வி ஹேவ் த பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் மிஸ்டர் கஃபீல் அகமது அவர்கள். புதுச்சேரி எப்படி பாக்குறீங்க எக்ஸிட் போல்ஸ்? பாண்டிச்சேரியில ஆக்சுவலி எக்ஸிட் போல்ஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா எல்லாருமே வந்து என்டிஏக்கு தான் கொடுக்குறாங்க. பட் ஸ்டில் ஐ ஃபீல் தட் எஸ் என்டிகே என்டிஏ தான் வரும். பட் அதில் வந்து இவங்க மெஜாரிட்டி கொடுக்குறாங்க என்ஆர் காங்கிரஸ்க்கு. அப்கோர்ஸ் என்ஆர் காங்கிரஸ் 16 இடத்துல நின்று இருக்காங்க. பட் அவங்க வந்து கிட்டத்தட்ட 14 இடத்துல ஜெயிக்கலாம், 14 சீட்ஸில் அவங்க ஜெயிக்கலாம். பட் ஃபுல் மெஜாரிட்டி வரும்ன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. பிஜேபிக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு 1 சீட் வர அதிக வாய்ப்பு இருக்கு. எஸ்பெஷலி அந்த வைத்தியலிங்கம் அவர் நின்று இருக்க சீட்டு வந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. மற்றபடி இவ்வளோ ஃபுல் மெஜாரிட்டி எல்லாருமே கொடுக்குறாங்க. பட் ஸ்டில் ஐ ஹாவ் மை டவுட்ஸ் இன் பாண்டிச்சேரி. அது வந்து ரெண்டாவது டிஎம்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது தமிழ்நாடோட அலை பாண்டிச்சேரியிலையும் போயிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு. அதுல வந்து டிஎம்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். பட் காங்கிரஸ் வந்து ரொம்ப டிசாஸ்டரா போகுன்றதுதான் என்னோட நம்பிக்கை. ஸோ இது எப்படி பிளே ஆகுதுன்றது எனக்கு இன்னும் எனக்கு ஐடியா இல்லை. ஸோ இன்னும் அது வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் வி ஹாவ் டு சி வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஆஃப்டர் போஸ்ட் போல். ஐ மீன் எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன ஆக போகுதுன்றது நம்ம பார்க்கணும். மேபி தேர் ஆர் பாசிபிலிட்டிஸ் தட் என்ஆர் காங்கிரஸ் தான் திமுக அலைன்ஸ் பண்ணி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் ஐடியா இது சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஈவன் என்ஆர் ரங்கசாமியும் வந்து பிஜேபியோட அலைன்ஸ் வச்சு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணால் டெஃபினெட்லி ஒரு மிகப்பெரிய ஒரு சென்டரோட மிகப்பெரிய தாக்கம் உள்ள இருக்கும். அவங்கள கவர்மெண்ட் ரன் பண்ண விடுவாங்களா இல்லை அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குன்றதை அவங்க இன்னமும் உணர்றாங்க. ஸோ வி ஹாவ் டு சி ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் என்ன ஆக போகுது. ஓகே, கேரளா இடதுசாரிகள் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி தான் வந்து கருத்து கணிப்பில் சொல்லியிருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? கேரளா பொறுத்தளவில் எக்ஸப்ட் ரீசன்ஸ் இது இந்த ஒப்பி எக்ஸிட் போல்ஸ் வந்து ரெண்டாவது இந்த ரிசல்ட் வந்து இல்லை கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கோ இல்லை லெஃப்ட்டுக்கோ கிடைச்ச ரிசல்ட் இல்லை. இட் இஸ் ஒன்லி ஃபார் த 1 பர்சன் ஹூஸ் கால் பினராயன் விஜயன். பினராயன் விஜயனோட பர்சனாலிட்டி, பினராயன் விஜயனோட அட்மினிஸ்ட்ரேஷன், அவரோட கோவிட் டாக்கிள் பண்ணுற அதாவது கோவிட் வாரியராக அவரை இப்போ வந்து கேரளாவில் பார்க்குறாங்க. அதுதான் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இது கொடுத்துருக்கு. எஸ்பெஷலி காங்கிரஸ்க்கு வந்து எல்லாருமே வந்து ரொம்ப குறைச்சி தான் மதிப்பிடுறாங்க. ரெண்டாவது எதுக்குன்னா ரெண்டு சைடு பர்சனாலிட்டிஸ் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் பினராயன் விஜயன் வாஸ் அ ஃபேஸ் ஃபார் லெஃப்ட், பட் காங்கிரஸ்க்கு ஒரு ஃபேஸே இல்லாமல் இருந்தது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக். அது அவங்க வந்து யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்கலாம் அவங்க சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா, அதை வந்து சொல்லாதது ஒரு மிகப்பெரிய தவறு. அதாவது இந்த 5 ஸ்டேட்லயும் இதுதான் உங்களுக்கு ப்ராப்ளமே. காங்கிரஸ் வந்து இங்க பிரச்சனையே வந்து அவங்க ஒரு சைட்ல வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்னா இன்னொரு சைட்லயும் அது இருக்கணும். எப்போ அது இல்லையோ அவங்க நீங்க தோக்குறது ரொம்ப நிச்சயம். அதுதான் வந்து இது கேரளாவில் வந்து ஆயிருக்கு. இப்போ வந்து அதுல பாத்தீங்கன்னா நிறைய ஒப்பீனியன் போல்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 35 இல்லை 50 அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க காங்கிரஸ் கூட்டணிக்கு. அதில் ரொம்ப முக்கியமாக முஸ்லீம் லீக் வந்து கூட்டணியில் இருக்குது. அவங்க கிட்டத்தட்ட 21 சீட்ஸில் நிற்கிறாங்க. அதில் 18 கன்ஃபார்மாக வெற்றி பெறுவாங்க. ஏன்னா அது அந்த சீட்ஸ் எப்படின்னா ஒரு முஸ்லீம் பெல்ட் சீட்டு. அதை நம்ம கழிச்சுட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு முஸ்லீம் லீகை விட கம்மியான சீட்ஸ் தான் காங்கிரஸ் அங்கே வாங்க. அது ரொம்ப ஒரு அதாவது அப்போசிஷன் லீடரே முஸ்லீம் லீக் அமைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது காங்கிரஸுக்கு மிகப்பெரிய பாதிப்பு தரும். ஸோ இந்த ஒரு கேரளாவில் இது ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டாவது பிஜேபி வந்து எனக்கு தெரிஞ்சு 1 சீட்டு ஜெயிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அங்கே வந்து டெஃபினெட்லி ஓட் ஷேரில் 1 சில % வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்கு. பட் வென் யூ சீ த சீட்ஸ் இட்ஸ் நாட் அதாவது பெரிய அளவில் அது உங்களுக்கு பெரிய இம்ப்ரெஸ் ஆகாது. பட் எஸ் டெஃபினெட்லி லெஃப்ட் இஸ் கோன் கம் பேக். பட் அட் த சேம் டைம் லெஃப்ட் வந்து அவங்களோட செகண்டரி லீடர்ஷிப்பை இப்போவே ரெடி பண்ணணும். இல்லைனா அடுத்த எலெக்ஷன்ஸில் வந்து அவங்களுக்கு சஸ்டெயின் பண்ண ரொம்ப இது கஷ்டமாக இருக்கும். அண்ட் காங்கிரஸோட ராகுல் காந்தியோட கேம்பெயின் வந்து எஃபெக்டிவாக இருந்ததே தவிர செகண்டரி லீடர்ஸோட கேம்பெயினோ சரி அதாவது எஸ்பெஷலி சிஎம் கேண்டிடேட்டோட ப்ரொஜெக்ஷன் அங்கே இல்லை. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபால்ட்டாக நான் பார்க்குறேன். அசாம் எப்படி பார்க்குறீங்க? அஸ்ஸாம் பொறுத்தளவில் எல்லாருமே வந்து 1 சில ஒப்பீனியன் போல் வந்து ஹங் அசம்பிளி கொடுக்குறாங்க. இன்னும் 1 சில போல்ஸ் வந்து மெஜாரிட்டியே கொடுக்குறாங்க. பட் ஸ்டில் ஐ ஹாவ் மை டவுட்ஸ் இன் திஸ். ரீசன் இஸ்
காங்கிரஸ் ஹேட் அலைட் வித் பார்ட்டி கால் AUDF, பத்ருதீன் அஜ்மல் தலைமையில அங்க இது பண்றாங்க. எஸ்பெஷலி பத்ருதீன் அஜ்மல் வந்து நான் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவர் வந்து எனக்கு அமெரிக்கால உங்களுக்கு தெரியும் அது அஜ்மல் பெர்ஃபியூம்ஸ் ரொம்ப ஃபேமஸான ஒரு பெர்ஃபியூம் பிராண்ட், அது அந்த அத்தர் பிராண்ட்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஃபேமஸான வேர்ல்டு வைட் ஃபேமஸ் பிராண்ட். அதோட ஓனர் தான் பத்ருதீன் அஜ்மல். அவர் வந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சு ஒரு மிகப்பெரிய அளவில் இஸ்லாமியர்கள் தலித் மக்களுக்காக ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அவரே தனிச்சு தான் போட்டி போட்டார் நிறைய. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அலையன்ஸ் ஆகுறது. போன லோக்சபா எலெக்ஷன்லேயே அலையன்ஸ் ஆக வேண்டியது, பட் பிகாஸ் ஆஃப் காங்கிரஸ் அவங்க வந்து காங்கிரஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை செஞ்சாருன்றது அவர் சொல்றாரு. ஏன்னா அது அது ஒன்று இருக்கு. ஆனால் இந்த எலெக்ஷன்ல முஸ்லீம் டாமினேட்டட் சீட்ஸ் வந்து நிறைய இருக்காங்க அசாம்ல. அதை வந்து கம்ப்ளீட்டா ஸ்வீப் பண்ணுவாங்கன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை பிகாஸ் ஆஃப் பத்ருதீன். பட் அதர் சீட்ஸ்ல வந்து என்ன நடக்கும்ன்றது ஒரு மிகப்பெரிய டவுட் தான். அங்கேயும் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட். பிகாஸ் இன் பிஜேபி யூ ஹாவ் டூ சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட், ஒன்னு வந்து இன்கம்பன்ட் சீஃப் மினிஸ்டர், இன்னொன்னு வந்து பிஸ்வா சர்மான்னு ஒருத்தர். அவர் வந்து காங்கிரஸ்ல இருந்த ஆளு, தருண் கோகைங்கிற ஒரு ரைட் ஹேண்டா இருந்த ஆளு. அவர் வந்து பிஜேபியோட சேர்ந்து அவர் வந்து ஹோம் மினிஸ்டரா இருக்கார் இப்போ. அவர் வந்து இன்னொரு பொட்டன்சியல் கேண்டிடேட். அவருக்கு நிகரான ஒரு காங்கிரஸ்ல ஒரு கேண்டிடேட் இல்லை. அது ஐ மீன் இருக்காங்க, எஸ்பெஷலி தருண் கோகையோட சன் கௌரவ் கோகாய் வந்து இது எம்பி. நீங்க நிறைய வாட்டி அவரை பார்லமெண்ட் ஸ்பீச்சஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அருமையா வந்து ஒரு நல்ல பார்லமெண்ட். அவர் அப்பா இப்போதான் இறந்தாரு. அந்த சிம்பத்தி ஓட்டு வச்சு அவங்க வந்து நல்ல கேம்பெயின் பண்ணிருக்கலாம். கௌரவ் கோகாய் இஸ் அ வெரி பொட்டன்சியல் யங் ஆளு, நல்ல ஒரு பொட்டன்சியல் கேண்டிடேட். பட் அவரை வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாகவே ப்ரொஜெக்ட் பண்ணலை. அது ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக்காக நான் பார்க்குறேன் ஆசாமில். ஸோ தெர் ஆர் சான்சஸ் ஆஃப் பிஜேபி, பட் ஸ்டில் ஹாவ் மை டவுட்ஸ். அதாவது காங்கிரஸ் வந்து இன்னும் அவங்க பண்ண முடியுமா, மேபி கௌரவ் கோகோயோட அந்த ஏதாவது ஒரு மேஜிக் பண்ண முடியுமான்றது ஒரு க்வெஸ்டனாக தான் இருக்கும். நிச்சயமா. வெஸ்ட் பெங்கால் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது டவுட் தான். பட் எஸ் இது நாங்க வந்து ஒரு சில பேர் கிட்ட நாங்க பேசினதுல வேவ் வந்து அப்கோர்ஸ் டிஎம்சி பக்கம் தான் இருக்கு, மம்தா பானர்ஜி பக்கம் தான் இருக்குன்றாங்க சொல்றாங்க. அதுல வந்து பிஜேபி எவ்வளோ இவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுன்றது எனக்கு ஒன்றும் ஒரு நம்பிக்கை இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 கிராஸ் பண்ணுறது, அதாவது பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு சேலஞ்ச் விட்டுருக்காரு, பிஜேபி 100 சீட்டை கிராஸ் பண்ணால் நான் இந்த தொழிலே விட்டுறேன்றது. அதுதான் பிரசாந்த் கிஷோர் தமிழ்நாட்டில் என்ன இதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, பிரசாந்த் கிஷோர் தமிழ்நாட்டில் என்ன கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் அவுட் பண்ணாரோ அதுவே வந்து வெஸ்ட் பெங்காலில் பண்ணலை. ரெண்டாவது வெஸ்ட் பெங்காலில் வந்து மம்தா பானர்ஜியோட கேம்பெயின் வந்து எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அவங்க வந்து இது இது ஸ்பீச்சஸில் வந்து நான் வந்து ஒரு ப்ரார் பண்ணர்னா, ஐம் அ பிராமின், ஐம் அ ஃப்ரம் திஸ் குலம், அதெல்லாம் சொல்கிறது வந்து ஓபிசி எஸ்சி எஸ்டி ஓட்டை வந்து ரொம்ப பாதிச்சது தான் சொல்ல முடியும். ஸோ அதில் வந்து நிறைய இது ஃப்ளங்க் வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் டிஎம்சி இஸ் டெஃபினெட்லி இஸ் கோன் ஃபார்ம் த கவர்மெண்ட், அதுல எனக்கு தெரியும். பட் இஃப் தர் இஸ் அ ஹங் அசம்பிளி ஆல்சோ, இது லெஃப்ட் ஹேண்ட் காங்கிரஸ் வந்து ஒரு சைசபிள் சீட்ஸ் எடுப்பாங்க, அதை வச்சு இவங்க ஃபார்ம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆன் ஹர் ஓன் மம்தா பானர்ஜி ஆன் ஹர் கேன் ஃபார்ம் அ கவர்மெண்ட். பிஜேபி இட்ஸ் லாங் வே டு கோ ஃபார் பிஜேபி இன் வெஸ்ட் பெங்கால். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த 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 வாய்ப்பு இல்லைன்றதுதான் என் கருத்து. ஸ்டில் வி ஹாவ் டு சி ஃபார் மே 2nd. நிச்சயமா சார், தேங்க்ஸ் அலாட் ஃபார் யர் டைம் ஆஸ் யூஷுவல். ஏன்னா வந்து எங்களோட வியூவர்ஸ்க்காக வந்து ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக வந்து தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, அதுக்கப்புறம் கேரளா, அதுக்கப்புறம் வந்து அசாம், அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால், எல்லாத்தையும் வந்து கன்சைஸாக நீங்கள் வந்து சொன்னீங்க. இன்னொரு வீடியோவில் நிச்சயமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. கண்டிப்பாக சார்.